இன்றையும் அண்ணா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு எதிர்த்து நிற்க முடியாத ஆயுதங்கள். கண்களை முடிச்சு பிடிக்கலாம். ஆன்மீக பலத்தின் பிதாவே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது எத்தனையோ தீய வல்லமைகள் எங்களை எதிர்க்குதாண்டவரே, தீய மனிதர்கள், தீய சக்திகள். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எந்த ஆயுதங்களை பயன்படுத்தணும்? கர்த்தர் நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். யோசுவாவுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தார். 110 ஆண்டுகள் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார். அப்படி வாழும் பொழுது யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ பூமியில் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் யாரும் உன்னை எதிர்க்க முடியாது. யோசுவாவுக்கு எந்த தேவன் இருந்தாரோ அதே தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மளுடைய ஆண்டவராகிய தேவன் பாரபட்சம் இல்லாதவர். வாக்குத்தத்தங்களை ஒருத்தருக்கு மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல. அவரோட வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அத்தனை பேருக்கும் சகலவித வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கிறவர். இந்த யோசுவா கானானை சுதந்திரிக்கிறதற்கு உள்ளாக அவருக்கு முன்பாக 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் முறியடித்தார். அது மாத்திரமல்ல, யோசுவா மேலேயும் இஸ்ரவேல் ஜனங்க மேலேயும் எல்லா நாட்டுக்கும் தேசத்துக்கும் அந்த 7 ஜாதிகளுக்கும் மிகுந்த பயத்தை கர்த்தரே வரப்பண்ணியிருந்தாராம். ஐயோ, இஸ்ரவேல் ஜனங்களா, அவர்களோடு இருக்கிற தேவன் பெரியவராயிற்றே, அவங்கள எதிர்க்க முடியாது. தேவ ஜனமே, இன்னைக்கு அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம ஏன் பயப்படணும்? எந்த மனுஷனோ தீய வல்லமைகளோ நம்மளை எதிர்க்கிறதுக்கு தேவன் இதுவரை அதிகாரம் கொடுத்ததில்லை. அநேக ஆயுதங்கள் இருந்தாலும் 3 ஆயுதங்களை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் 1வது ஆயுதம் பரிசுத்த ஆவியின் வல்லமை. பழைய ஏற்பாட்டு காலங்களில் தூதர்களை கொண்டு தேவன் பதில் கொடுத்தார். ஆவியானவர் அவ்வப்போது தீர்க்கதரிசிகளிடம் வந்து இறங்கி அவர் பேசினார். சிம்சோனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது சிம்சோன் ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். அவர் மேலே ஆவியானவர் எப்போ பலமாக இறங்குகிறாரோ அப்பொழுது அவர் மகா பராக்கிரமசாலியாய், அவருக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது. சிங்கத்தை கூட ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழிக்கக்கூடிய பலன் அந்த ஆவியானவர் எப்போ இறங்குறாரோ அப்போ அவருக்கு கிடைச்சது. வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் 14:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாக இறங்கினார். அப்போ ஒரு மனிதனால் சிங்கத்தை கிழிக்க முடியுமா? ஆவியானவர் இறங்கும் பொழுது அதை கிழித்தார். இன்றைக்கும் கர்த்தருடைய பரிசுத்தாவியானவர் உங்கள் மேலே இறங்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், வலு சர்பத்தையும் பால சிங்கத்தையும் நீ மிதிப்பாய். சாத்தானுடைய தலையை உங்களால் நசுக்க முடியும். உங்களுக்கு விரோதமாக ஒருவரும் எழும முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி நீங்கள் ஜெபிங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் வர முடியாது. இஸ்ரேல் தேசத்தில் எலிசா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அசீரிய தேசத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலை படையெடுக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணினாங்க. ஆனால் அவர் என்னென்ன முயற்சி எடுக்கிறாரோ இந்த எலிசா தீர்க்கதரிசி தன் தீர்க்க தரிசனத்தினால் அதை அறிந்து ராஜாவுக்கு வெளிப்படுத்தி விடுவார். இதை அறிந்த அசீரியா ராஜா எலிசாவை சிறைப்பிடிக்கும்படி அவர் கடந்து வந்தார். எலிசா இருந்த குகையை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகள் மூலமாக தேவன் பாதுகாப்பு கொடுத்தார். தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோட இருப்பார்னு சொன்னால் உலகத்தில் எந்த மனிதனும் உங்களுக்கு விரோதமாக எழும முடியாது. 2வது ஆயுதம் வேத வசனம். எபிரேயரின் புஸ்தகம் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும்
இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்க அன்னைக்கு ஏழு ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் முறியடிக்கிறதுக்கான பலன் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவன் கொடுத்த மன்னாவை புசித்ததினால் அந்த ஆகாரத்தினால தான் அவங்க அவ்வளவு பலனாக இருந்தார்கள். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்ததாக வேதம் சொல்கிறது. இந்த மன்னா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம கையில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகள், அதுதான் மன்னா. ஆவிக்குரிய மன்னாவாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாகம வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்கள் ஆத்துமா மிகவும் பலனடையும். அந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உங்கள் ஆவியில் தேவன் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு 3 பிசாசானவன் சோதித்தான். வனாந்திரத்தில் அவர் இருக்கும் பொழுது 3 சோதனைகளை கொண்டு வந்தான். போஜனை இச்ச உலகத்தின் ஐஸ்வர்யங்களை காண்பித்தான், பெருமையை கொண்டு வந்தான். அப்போ இந்த 3 சோதனைகளுக்குமே இயேசு இப்படியாய் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனத்தை தான் பட்டயமாக வைத்து அவனை ஜெயித்தார். இன்றைக்கி நமக்கும் அநேக சோதனைகள் வருகிறது. அந்த சோதனைகளை நீங்கள் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை பிடிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுடைய பொருளாதாரம் குறைவாக இருக்கா? ஆண்டவரே, நீயும் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவதில்லைன்னு சொன்னீங்களே, அப்படியா என்னை ஆசீர்வதிங்க, ஜெபிங்க. சரீரத்தில் ஒரு பலவீனம் வருதா? 1 பேதுரு 2:24 நீங்கள் சொன்னீங்க, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். ஆண்டவரே, உங்கள் தழும்புகளால் என்னை குணப்படுத்துங்க, ஜெபிங்க. உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் வராங்களா? ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடி போவான் நீங்கள் சொன்னீங்களேப்பா, அப்படியாய் சத்துருக்களை பின்னிட்டு திரும்ப பண்ணுங்கள். இப்படி அவருடைய வாக்கு தத்தங்களை வைச்சு நீங்கள் ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் நீங்கள் சொன்னீங்களே. அதே போல் நீங்கள் வெளியில் போகலாம். போகும் பொழுது சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்னீங்களே, எனக்கு ஆலோசனை கொடுங்க. இப்படி ஆண்டவருடைய வசனத்தை வச்சு ஜெபிங்க. இந்த வார்த்தை தான் வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்குது, கிரியை செய்யக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த தேவனுடைய வார்த்தைகள் கிரியை செய்யாமல் திரும்பாத. 3வது ஆயுதம் இயேசுவின் நாமம். உபாகமம் 28:10 நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியில் உள்ள குடிகள் எல்லாம் பயப்படுவார்கள். இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு நாம கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தான். ஆண்டவர் சொல்கிறார், எல்லா இடத்துலையும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம எப்படி அழைக்கப்படுறோம்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். இன்றைக்கி நமக்கு கூட கிறிஸ்து அப்படிங்கிற நாமம் தரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நமக்கும் அந்த இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்தை இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் எதிர்கொள்ளுங்க, நிச்சயமாக வெற்றியை தருவார். தாவீது ராட்சசனாகிய பெலிஸ்தன் கோலியாத்தை எப்படி ஜெயித்தார்? கையில் எந்த பட்டயமுமே இல்லை, அருவாள் இல்லை, ஈட்டி இல்லை, கம்பு இல்லை, துப்பாக்கி இல்லை, எந்த ஆயுதமும் இல்லை. ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம், கர்த்தருடைய நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன். அந்த பெலிஸ்தனை தேவன் சாஷ்டாங்கமாய் தாவீதுடைய காலில் விழுந்து போக பண்ணினார். பிலிப்பியர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும், 2:11 எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். அதே நீங்கள் மத்திய 28:18 நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இயேசுவே உம்முடைய நாமத்தினால் நான் கேட்குறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த இயேசுவின் நாமத்துக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. இன்றைக்கி அநேகர் ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு முடித்த உடனே நீங்கள் கட்டாயமாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள். எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்தில் கேளுங்க, ஏன்னா அவரோட நாமத்துக்கு தான் சகல அதிகாரமும் இருக்கிறது. இந்த 3 சாவிகளையும் தேவன் உங்களோட கையில் கொடுத்துருக்கிறார். இந்த 3 ஆயுதங்களும் உங்கள் கையில் இருக்கும் பொழுது ஒருவரும் உங்களை எதிர்க்க முடியாத. கண்களை முடிச்சு வைக்கலாம். அன்பின் பலவத்தின் பிதாவே, எதிர்த்து நிற்க முடியாத ஆயுதங்கள், 3 ஆயுதங்களை கர்த்தர் எங்களோட பேசுனீங்க.
பரிசுத்த ஆவி. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் எங்களுக்காய் குடியேற்றுகிறவர். அடுத்ததாக வேத வசனமாக்கிய பட்டயத்தை குறித்து பார்த்தோம். அந்த வேத வசனத்தை வச்சு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது சகல தடைகளையும் தேவனேர் உடைக்கிறவர். மூன்றாவதாக இயேசுவின் நாமம். இந்த இயேசுவோடைய நாமத்துக்கு சகலமும் அதிகாரமும் இருக்கிறபடியால் இயேசுவோட நாமத்தோடு நாங்கள் கேட்கும் பொழுது சகலவற்றையும் நேர் கொடுக்கிறவர். யாரெல்லாம் இந்த செய்தியை பார்த்து ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசிர்வதிங்க. இவர்களை எந்த சக்தியும் எதிர்க்க முடியாதபடி இவங்க தலைகளை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பிரகாரமாகவே நீங்கள் ஜெபிங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க, ஆமென்.